Hi friends, welcome to Thunuku Mootai channel. In this video, I am going to so, this subject, I am going to talk about. So, நிறைய subject பத்தி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் நிறைய degree பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நிறைய degree ஓட details பாத்தீங்க அப்படினா சொல்லிட்டு இருக்கேன் பட் இந்த subject வந்துட்டு நான் எடுக்கிறதுக்கு ஏன் மறந்தேன் எப்படி மறந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெரியவே இல்லை சோ நிறைய degrees வந்துட்டு இருக்குது சோ எல்லாத்துக்குமே ஒரு மூலதனம் அப்படினு சொல்லக்கூடியது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கனா இந்த ஒரு subjectல இருந்து தான் என்ன செய்து அப்படினு பாத்தீங்கனா வருது அப்படிங்கற ஒரு இது சொல்லலாம் என்ன அப்படினு பாத்தீங்கனா இந்த subject படிச்சிருந்தால் இந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் அந்த ஹோல் இதையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஒரு சப்ஜெக்ட்ல தான் வந்துட்டு இப்போ நமக்கெல்லாம் தேவைகள் வேணும் நம்ம ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டு இருக்கோம் அந்த சப்ஜெக்ட்ட பத்தி நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படி நம்ம நினைச்சோம்னா இந்த இடத்தை தேடி தான் நம்ம என்ன செய்வோம் அப்படினா போவோம் சோ இந்த இடத்தை டோட்டலா மெயின்டெய்ன் பண்றது பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் மட்டுமே தான் சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கவங்களால மட்டும் தான் முடியும் சோ அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லிடுவேன் அது இல்லாம இந்த சப்ஜெக்ட்டை நான் எப்படி மறந்தேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு இதா இருக்குது சோ அது என்ன அப்படிங்கற அந்த சப்ஜெக்ட்டும் சோ அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய different types of courses என்னென்ன அப்படிங்கறத நான் செய்யப் போறோம் அப்படினா பார்க்க போறோம் சோ இது மறந்திருந்ததுக்கு எனக்கு வந்துட்டு நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் and then இப்போ நீங்க அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கறது தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை வந்துட்டு ஃபுல்லா நீங்க பாருங்க பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணல அப்படினா நீங்க ஒரு subscribe பண்ணி வெச்சுக்கோங்க உங்க friends வந்துட்டு நம்மளுடைய சேனலை பத்தி என்ன பண்ணுங்க அப்படினா ஷேர் பண்ணுங்க சோ இப்போ நம்ம அது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கறத உள்ள நம்ம பார்க்கலாம் சோ அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் So library science அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா நமக்கு தேவை ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டு இருக்கோம் அந்த சப்ஜெக்ட் பத்தியான நிறைய டீடைல்ஸ் தேவை அப்படினா books தான் நமக்கு தேவை இந்த books எங்கதா இருக்கும் முழுக்க லைப்ரரியில மட்டும் தான் இருக்கும் சோ ஒரு லைப்ரரியை வந்துட்டு மெயின்டெய்ன் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது அத இந்த லைப்ரரி சயின்ஸ் முடிச்சவங்களால மட்டும் தான் முடியும் சோ அந்த லைப்ரரி சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கோர்सेस என்னென்ன அப்படிங்கறத நாம என்ன செய்ய போறோம் அப்படினா பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தெரியும் bachelor of library science அப்படினு சொல்லிட்டு படிப்பாங்க அப்படினு சொல்லிட்டு சோ அதுல இருக்கக்கூடிய courses சோ இந்த library scienceல வந்துட்டு பாத்தீங்கன்னா degree courses இருக்குது and then diploma courses இருக்குது certificate courses வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்குது சோ நீங்க library மேல ஆர்வம் இருக்குது library science படிக்க ஆர்வம் இருக்குது அப்படினா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த library scienceல இருக்கக்கூடிய first degree courses என்னென்ன அப்படிங்கறதை நம்ம பார்த்துடலாம் சோ degree courses பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா bachelor of library and information science BLIBI.SC அப்படினு சொல்றாங்க bachelor of library and information science சோ அதுல பாத்தீங்க அப்படினா அதுக்கு அடுத்து master degree இருக்குது master of library and information science அதுக்கு அடுத்து இந்த library science பாத்தீங்க அப்படினா integrated courses ஆ இருக்குது 5-year integrated courses ஆ வந்துட்டு பாத்தீங்கனா இருக்குது integrated MLIBISC and then பாத்தீங்கனா MPhil டிகிரில வந்துட்டு library and information science MPhil in library and information science அப்படினு சொல்லிட்டு இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா PhD இருக்குது PhD ல வந்துட்டு library and information science சோ இந்த library science டிபார்ட்மென்ட்ல பாத்தீங்க அப்படினா degree courses அதுக்கு அப்புறம் வந்துட்டு டிகிரியிலே வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படினா bachelor degree master degree MPhil and then பாத்தீங்க அப்படினா PhD பண்ற அளவுக்கு வந்துட்டு library scienceல இருக்குது and then information science இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்துட்டு இருக்குது சோ நெக்ஸ்ட் இந்த library scienceல அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு diploma courses diploma in oriental librarianship அதுக்கு அடுத்து diploma in library and information science டிகிரில இருக்குது and then பாத்தீங்கன்னா diploma courses-லயே வந்துட்டு இந்த library and information science வந்துட்டு இருக்குது next பாத்தீங்க அப்படினா diploma in library science நார்மலானது and then post graduate diploma in library automation and networking அப்படினு சொல்லிட்டு இந்த library science-ல இருக்குது சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா library science-ல இருக்கக்கூடிய diploma courses next நம்ம பார்க்க போறது certificate courses the library science-ல இருக்கக்கூடிய certificate courses என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு வெறும் டிகிரி மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் பட் இதெல்லாம் டிப்ளமோ டிகிரி இருக்குது and then பாத்தீங்கன்னா certificate courses வந்துட்டு இருக்குது சோ இப்போ நம்ம certificate courses library scienceல என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துடலாம் certificate course in library and information science And then certificate course in library science, diploma la enna irukudho adhe mari certificate la irukudhu. And then certificate in ICT, information and communication technology nu solvanga. Certificate in ICT application in library. So library la book mattum kedaiyadhu, book taandi networking and the internet connection, datas, this is the collect pandrede, net collect pandrede. So either apply pandrede, library kulla, there are books matu illama, the madriana, information and communication technology, either apply pandrede, applying in the certificate courses la namakonde, solidaranga. So either lada pathina in the library in science la irikudia, different types of courses. So this is very useful. Library science bachelor degree, but diploma degree irukudhu, certificate courses irukudhu, edhu ungalku suitable ah irukudhu appdi neenga nenikingalo adha eduthu neenga padinga, romba useful ah irukum. And then in the video ungalku pidichirukum appadina nambara, video pidichirundhuchna like pannunga, comment pannunga, share pannunga, kattayama vandute ungalku enna thevangradha neenga comment section la solunga. Nammuடைய Instagram pages irukku, Thunuku Mootai appdin solittu adha neenga follow panikonga. And then ungalku vera edavadhu venum appadina neenga enna pannunga, comment section la solunga. So kattayama vandute ungalku naan kudukuren. So adutha video la innum sila educational content oda naan edavadhu marandirundhen appdinaalum ஞாபகப்படுத்தி கட்டாயமா உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க வரேன். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை கட்டாயமா பார்த்துக்கிட்டே இருங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி.